லைகா புரொடக்ஷன்ஸ் பாஸ்கரன் தயாரிப்பில், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், பகத் பாசல், ராணா நடிப்பில், டி ஜே ஞான வேலை இயக்கத்தில் வேட்டையன். அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வேட்டையனின் வேட்டைக்கு ரெடியா? ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹரியானாவில் நடைபெற்று வரும் தேர்தலில் பாஜக மற்றும் காங்கிரஸ் இடையேயான போட்டி குறித்து பாஜகவை சேர்ந்த கரு நாகராஜன் நியூஸ் செவன் தமிழுக்கு அளித்த சிறப்பு பேட்டியை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் பார்க்கலாம். பருக் அப்துல்லா அவர்களுடைய கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் கூட்டணி சேர்ந்து இன்றைக்கு அந்த வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி தனித்து நின்று 27 இடங்களை பெற்றிருக்கிறது. ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியில் கூட்டணியில் இருந்த முன்னாள் முதலமைச்சர் 2 இடங்களைத்தான் பெற முடிந்திருக்கிறது என்றது இப்போதைய தகவல் உறுதி செய்திருக்கிறது. எனவே காஷ்மீர் தேர்தல் பின்னடைவு அல்ல. இந்த மாற்றம் இந்த நாட்டுக்கான மாற்றம், காஷ்மீரிலே ஏற்படுத்தப்பட்ட மாற்றம் இந்த நாட்டுக்கான மாற்றம். இதை இந்த நாடு நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள். 370 ரத்து என்ற கொள்கை பாரதிய ஜனதா கட்சியின் அடிப்படை கொள்கைகளில் ஒன்று. வெற்றி தோல்வி மாறி மாறி வரலாம், ஆட்சி அமைப்பவர்கள் ஆட்சி கவிழலாம், மீண்டும் ஆட்சி மாற்றங்கள் ஏற்படலாம், அதை பற்றி கவலை இல்லை. எந்த ஆட்சி அங்கே ஏற்பட்டாலும் மீண்டும் 370 கொண்டு வர முடியும் என்ற அந்த நம்பிக்கையை மக்களுக்கு பொய்யாக ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அது நடக்கவே நடக்காது, முடியவே முடியாது. யார் ஆட்சி வந்தாலும் 370 ரத்து என்பது ரத்து தான். 370 ரத்து என்பது யாருடைய உரிமையை பறிக்கிற செயல் அல்ல, இந்த நாட்டினுடைய பாதுகாப்பை உறுதி செய்கிற செயல் என்று, இந்த நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கிற தலைவலியை போக்குகிற செயல் என்று நாட்டு மக்களுக்கு நன்கு தெரியும். என்ன கொள்கையே இல்லாத ஒரு கூட்டணி அங்கே வெற்றி பெற்றிருக்கு என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அதே நேரத்தில் ஹரியானாவை பொறுத்தவரை விவசாயிகளுடைய போராட்டங்களுக்கு ஒரு மையமாக இருந்தது ஹரியானா. விவசாயிகளை தூண்டிவிட்டு மிகப்பெரிய போராட்டங்களை நடத்திய இடம் ஹரியானா. பஞ்சாப் மக்கள் தான் டெல்லியில் மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள். டெல்லிக்கு அருகே இருக்கிற காரணத்தினால் ஹரியானுடைய விவசாயிகள் அடிக்கடி போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இவற்றையெல்லாம் மீறி ஏற்கனவே 2 முறை ஒரு கட்சி ஆட்சியில் இருக்குதுன்னு சொன்னால் 3வது முறை ஜெயிக்க வாய்ப்பு இருக்காது என்பது ஒரு வழக்கமான ஒரு செயல். இன்றைக்கு திமுக இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறது, இப்பொழுதே மக்கள் முணுமுணுக்க தொடங்கிவிட்டார்கள். அடுத்த முறை திமுக ஆட்சி வருவது கஷ்டம் என்று இப்போவே மக்கள் பேச தொடங்கிவிட்டார்கள். அப்படி இருக்கிற நிலையிலே 3வது முறையும் இன்றைக்கு பாஜக அங்கே வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பது, தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்பது ஒரு மிக மிக வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது.